கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து எபேசியர் புத்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கின்ற மேலான வாய்ப்புக்கான அதிகமான தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற சாந்தி அக்கா, அவங்க கர்நாடகாவில் பெல்லாரின்ற இடத்துல இருக்காங்க. அண்ணனும் அக்காவும் ரெகுலராக அந்த வைப் ஸ்டடிக்கு வராங்க. அவங்களுக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஐ ரிக்வஸ்ட் சாந்தி அக்கா டு லீட் அஸ் இன் ப்ரேயர். Even as we study from the book of Ephesians, I pray, Lord, that you touch each one of us, Lord, and according to our needs, that you would speak to our hearts, Master. Precious Lord, we commit brother also into your hands, that you would touch him and bless him, even as he explains the word of God to us. In your loving hands, we commit each one of us, Lord. In Jesus' precious name we pray. Amen. Thank you so much, Akka. I really appreciate both of your keen interest in the Bible study. Let me, sorry, Akka English la job pannanala na English la start panten. Nama thinkingama start pannum bodhu inda Ephesians patnathe kurithum Ephesians pinnaiyathe kurithum anda patna mattumalla anda kadaiyathinude pinnaiyathe kurithum nama sila nimishangal selavulichom. Adhai thodarndhu miga mukkiyamaana oru seidiya nama paakradhu enna, Kristava aikyam திருச்சபை என்ற தலைப்பு தான் எபேசியர் அதிகமாக வெளிவருதுக நம்ம பார்க்கலாம். அதனால ஆறு விதமான மெட்டஃபர்ஸ் இருக்கிறதாக ரே ஸ்ட்ரெட்மேன் அவங்க கொடுத்த அந்த பாயிண்ட்ஸை வச்சு வி ஆர் டிஸ்கஸிங். ஒருவேளை திருச்சபைய அல்லது சபையாக கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்தெந்த விதங்களை ஒப்பிட்டு சொல்லலாம் என்று பவுல் குறிப்பிட்டு சொன்னதை சொல்லலாம். அதுல சில காரியங்கள் நமக்கு முன்பாகவே தெரிந்தது தான். Church is a body. அது ஒரு சரீரம். கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஒன்னு கொழுந்த 12 அதை பற்றி தான் சொல்லுகிறார். அண்ட் தென் அவர் மணவாளனாக வரப்போகிறார், திருச்சபைய மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணுகிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து முதல் 14 அதனுடைய அறிமுக பகுதியாகவும் வாழ்த்துகள் மட்டுமில்லாதபடிக்கு 3 14 வரைக்கும் இருக்கிறத இந்த திருத்துவ தெய்வமானவர் நம்மளை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னதங்களிலிருந்து அவர் சகல விதமான ஆசீர்வாதங்களை நிரப்பியிருக்கிறார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நேத்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்த காரியம் 2 வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள், ரெவலேஷன்ஸ், தேவன் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரும் தக்கதான ஒரு எண்ணம், அது நமக்கு தேவை என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்காக 2 பவுல் ஏறெடுத்ததாக நம்ம பார்த்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக யூதர்களும் பிரஜாதிகளும் சேர்ந்திருப்பதுதான் அந்த உன்னதமான ரகசியம் என்பதை எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த திருச்சபையாருக்கு மிக தெளிவோடு உறுதியோடு அவர் சொன்னதாக நம்ம 3 பார்த்தோம். முதல் பகுதியில 2:11 பின்பாக இருக்கிற பகுதிகளை அதை விளக்கினார். அதை தொடர்ந்து 3:13 அந்த மிஸ்ட்ரிக்காக தான் எப்படி பணி செய்கிறார், எப்படியாக உழைக்கிறார், அதை அறிவிக்கிறார் என்று சொல்லி சொன்னார். கடைசியாக அதை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து அந்த 3 முடிக்கும் பொழுது மிக அருமையான விதத்துல தேவனை ஸ்தோத்தரித்து நம்முடைய தேவன் பரமபிதா நம்முடைய ஜபத்திற்கு, நம்முடைய ஏக்கத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்கக்கூடியவர் என்பதை மிக சிறப்பான விதத்துல அவர் குறிப்பிட்டு முடித்ததாக நாம் பார்க்கிறோம். நம்ம அறிந்திருக்கிறது படி முதல் 3 டாக்டரினல் டீச்சிங்ஸ் அதிகமாக வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த பகுதியை காணப்படுகிறது. 4 பின்பாக
அதை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், அவருடைய பிஹேவியர், நம்முடைய பிலீஃப்ஸ் மட்டுமல்ல நம்முடைய பிஹேவியர் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் என்று நம்ம முன்னாலே பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மூன்று பிரிவாக இந்த பகுதியை நம்ம பிரித்து படிக்க போகிறோம். 4 அதிகாரம் கிறிஸ்டியன் யூனிட்டி அல்லது வி ஹவ் டு வாக் டுகெதர், நாம சேர்ந்திருந்து நடக்க வேண்டும். நல்ல ஒரு ஃப்ரேஸ், சேர்ந்திருந்து நடக்க வேண்டும் சொல்லிட்டு. 2வது பகுதி 4:17 பின்பாக, திருச்சபையானது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக, ஒரு புதிய உறவுக்குள்ளாக போயிருக்கிறது மட்டுமல்ல, நம்ம வி பிகேம் நியூ செல்ஃப், பழையவர்களால் அழிந்து போய் புதிதான ஒரு உடை அணிந்தவர்களைப் போல நம்ம காணப்படுகிறோம் என்பதை அவர் அழகான விதத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதன் தொடர்ச்சியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அதுலேயும் அதன் பின்பாக இருக்கிற 5வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம சபையின் மக்களோடு ஐக்கியத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றும் உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். எனவே முதல் 3 அதிகாரங்களில் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியம், we strongly believe we are one in Christ. அக்கா ஜபித்தது போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் என்பது நம்முடைய அனுபவம். ஆனா இனிமேல் அதிகமாக அதை நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகும் பொழுது, சண்டே ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கும் பொழுது, நல்ல வேத பகுதியை படிக்கும் பொழுது நமக்கு மிக உற்சாகத்தை தருகிறது. நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ்வதாக, நல்ல ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதாக நம்ம உணர்கிறோம். ஆனா உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது, நம்முடைய படிப்புல, நம்ம படிக்கிற இடத்துல அல்லது வேலை செய்கிற இடத்துல, நம்ம வாழக்கூடிய சமுதாயத்துல, நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல என்று பல இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது வி ஸ்ட்ரகிள் அ லாட். ஆனா இந்த காலகட்டத்துல திருச்சபை என்பது அல்லது விசுவாசிகள் என்பவர்கள் எல்லா கால சூழ்நிலையிலும் இப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்று சொல்லக்கூடிய காரியம். அதனால இந்த பகுதியும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அல்லது நம்மளுடைய பிலீஃப் ஒரு பக்கம் உறுதியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், ஆனா அதை நம்ம வாழ்க்கையில காட்டல என்னன்னா அது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு முழு பகுதியும் வாசிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நேரம் இருக்காது, ஆனா முழு பகுதியும் படிக்க போகிறோம். ஆனா நம்முடைய மத்தியில் இருக்கிற தம்பி சாம் வெஸ்லின், அவர் அசாம்ல இருக்காரு. ஆக்சுவலா அவர் கோயம்புத்தூர் எக்ஸிஇ, இப்போ ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுக்காக சாம் வெஸ்லின் போயிருக்காரு. இங்க இருக்கும் பொழுதே ஹி வாஸ் வெரி கீன் பைபிள் ஸ்டடில. ஐ எம் வெரி ஹாப்பி தட் சாம் வெஸ்லினுக்கு இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அங்கே கிடைச்சிருக்குது. ஹீல் பி ரீடிங் எபேசியர் 5:14 தம்பி சாம் வாசிப்பார். எபேசியர் 5:1-14, ஆதலால் நீ பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுதந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளும் ஸ்தோத்திரம் செய்துதலை தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தவனாவது விக்கிரக ஆதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்ய ஜஜமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரிக்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களுக்கு வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாக இருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதும் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்கத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரிகளை
சொல்லுகிறதும் அலட்சியம் அலட்சியமாயிருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமா இருக்கிறது எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். Thank you, Sam. Leading. I appreciate that. அசாம்ல இருந்து நம்முடைய மத்தியில ஜாயின் பண்ணது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த முதல் பகுதியில் நாம் பார்த்தது போல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எவ்வளவு ஐஸ்வர்யங்களா இருக்கிறோம் என்ற அநேக கருத்துக்களை அவர் சொன்னதாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை தான் இந்த பகுதியில குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு பைபிள் கமெண்டேட்டர் வந்து இந்த நாளையும் டைரக்டாவே கனெக்ட் பண்ணிக்க நம்ம சொல்லுகிறார். நான் முன்பாக சொல்லிட்டு இருக்கேன், எபேசு புஸ்தகத்துல வெரி மச் இன்டர்லிங்க்ட் அந்த தாட்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் முதல் சாப்டர் பகுதியில இருந்தே கடைசி பகுதி வரைக்கும் இருக்கிற பார்க்கும் பொழுது இட்ஸ் வெரி மச் இன்டர்லிங்க்டா இருக்க நம்ம பார்க்கலாம். அதுல இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். தேவனாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை முதல் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அழைப்பை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அது தேவனுடைய கிருபையினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லிட்டு. இங்க நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. சோ என்னுடைய பிலீஃப் என்னன்னா, ஐ எம் கால்ட் பை காட். என்னுடைய பிஹேவியர் எப்படின்னா, நான் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு பாத்திரவானா நான் நடந்து கொள்ளணும் சொல்லிட்டு. அடுத்தது raised from the dead, அதையுமே அவர் டீச் பண்ணும் பொழுது முதல் அதிகாரத்துல ரெண்டு மூணு இடத்துல அவர் சொல்லிட்டார். குறிப்பாக அந்த ஜபத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவன் தன்னுடைய குமாரனை எழுப்பினதினாலே உயிரோடு எழும்பினார் என்ற காரியத்தை முதலாம் அதிகாரத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதை நம்ம பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம கேட்கிற ஒரு பெரிய ரிச்னஸ். வி ஹாவ் அ லிவிங் காட், உயிருள்ள ஒரு தேவனை நாம் வைத்திருக்க ஆராதிக்கிறோம். நமக்கு அவர் ஆண்டவர் என்பதை வைத்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இங்க சொல்லும் பொழுது நாலாம் அதிகாரத்தினுடைய இரண்டாவது பகுதியில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க பழையவர்களை விட்டுவிட்டு புதிதான அதாவது இந்த மறித்து போனவர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு புதிதாக வருங்கன்னு சொல்றாரு. இட்ஸ் சம்திங் லைக் யோவான் 11 அதிகாரத்துல இயேசுவானவர் லாசருவ நாலாம் நாள் உயிரோடு எழுப்பின பின்பு அவனுடைய பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனுக்கு புது ட்ரெஸ் போடுறாங்க. இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். நம்ம ஆவிக்குற அனுபவம் மறித்து போன நம்மை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிதான ட்ரெஸ் போட்டு ஒரு திருச்சபையாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த நாலாம் அதிகாரத்தினுடைய 17 வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். மூணாவது காரியம் ரிகன்சைல் பை கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒப்புராவாகப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட நாம் ஒப்புராகிறது மட்டுமல்ல, ஒருவரோடு ஒருவர் நாம் ஒரு ஒப்புரவாக்குவதை இயேசுவானவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்று நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம். நேற்று அதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம படிச்சோம். நான் சொன்னேன், அதுதான் எபேசு புஸ்தகத்தினுடைய ஒரு கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர், அதுதான் மெயின் மேட்டர் என்று நம்ம பார்க்கலாம். எல்லாமே முக்கியம்தான், ஆனா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எபிஷியன்ஸ் சொல்லனா, கிரைஸ்ட் ஹஸ் ரெக்கன்சைல்ட் போத் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். இப்போ அதை இங்க கொண்டு வரும்போது என்ன சொல்கிறான்னா, வாக் இன் ஹார்மனின்னு சொல்றாரு. அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்படிப்பட்டவளா வாழ வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். சில நிமிஷங்கள் கழித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசி பகுதி நாளைக்கு அதிகமா நம்ம பார்ப்போம். அது என்னன்னா, இரண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலையும் சொல்லியிருக்கிறார், இயேசுவானவர் எல்லா சகல அதிகாரங்களுக்கும் மேலானவர், பிசாசின் அந்தகார சக்திகளுக்கு மேலானவர் என்பதை இரண்டாம் அதிகாரத்திலும் இவர் மூணாம் அதிகாரத்திலையும் அதை மென்ஷன் பண்ணாரு. இங்க சொல்லும்பொழுது சொல்லுகிறார், வி ஹவ் டு வாக் இன் விக்டரி. பிசாசு கண்டிப்பா நம்மள எதிர்ப்பான், சாத்தான் வந்து நம்மளை தாக்குவான், ஆனாலும் வெற்றி சிறக்க வேண்டும். வி ஹவ் டு வாக் இன் விக்டரி என்பதை இந்த இரண்டாவது மெயின் பகுதியில படிக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த பகுதிக்கெல்லாம் நம்ம கடந்து போகலாம். முதல் 16 வசனங்கள், எபேசியர் 4 அதிகாரம் முதல் 16 வசனங்கள்ல, லெட் அஸ் வாக் டுகெதர். நான் முன்னாடி சொன்னது போல இது வந்து நம்ம தனியா நடந்து போறது ஒரு காரியம்,
நம்ம சேர்ந்திருந்து நடந்து போகிறது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப நம்ம சேர்ந்திருந்து போனோம்னா எப்படி நடந்து போவோம்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் முன்னால போயிட்டு இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பின்னால போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றது எல்லாமே இட்ஸ் நாட் தட் வாக்கிங் டுகெதர். அதனாலதான் ஐ டோல்ட் யூ. ஈவன் இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெயில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆஸ்திரேலியன், நம்ம இந்தியால இருக்கிற இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு அவர் மெயில் போடும் பொழுது ரொம்ப அழகா எழுதியிருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா, அதாவது இங்கேயும் இந்தியாவிலையும் கேம்பிங் மினிஸ்ட்ரிய, அதாவது கேம்ப் நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், அதில் நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சகோதரன் எழுதினதுக்கு அவர் பதில் போடும்போது சொல்லிட்டு இருந்தாரு, வி ஆர் டஸ்ட் ஃபார் வாக்கிங் இன் திஸ் ஜேர்னி, இதுவரைக்கும் இந்த கேம்பிங் மினிஸ்ட்ரியில நம்ம சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னார். ஐ ரியலி லைக் இட். சமர் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால இந்த இந்தியன் கிறிஸ்டியன் கேம்பிங்க்கு அவர் இந்த குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும் பொழுது ஐ எம் தேங்கிங் காட் ஃபார் வாக்கிங் டுகெதர். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தட் ஷுட் பி த ரியாலிட்டி. நம்ம பல பின்னணியத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், ஆனாலும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். நான் சொன்னது போல முதலாம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்ற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பு, we should be sure of our calling, அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதிலும் முன்னால் இருக்கிற வசனம் ஆதலால், therefore என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அடிக்கடி ஆதலால் ஆதலால் என்று இருக்கிறத நம்ம பார்க்க கூடும். அப்படி அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கிறதுனால ஆதலால் நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதை தொடர்ந்து ஐந்து உன்னதமான காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த சேர்ந்து நடந்து போவதற்கு இந்த ஐந்து காரியங்களும் மிக மிக தேவை. நமக்கு நேரம் இருக்குமானால் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து படிச்சு பார்க்கலாம். நம்ம கொலோசியர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுதும் இதே வசனங்களை வாசிச்சோம். கொலோசியர் மூணாம் அதிகாரத்துல இதே கருத்து தான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கொலோசியர் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது நம்ம புதிதான உடையை உடைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பன்னெண்டாம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கொலோசை சபைக்கு மூணு வசனங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இங்க ஒரே வசனத்துல இந்த ஐந்து காரியங்களையும் ஹைலைட் பண்ணி சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்மளுடைய பவுண்டேஷன். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தெல்லாம் நினைக்கிறோம், அது வந்து நம்முடைய காலை. அதை நம்ம அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் வி ஆர் பில்டிங். என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், என்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அழைப்பு என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுகிறேன். அப்படி நான் கட்டும் பொழுது இந்த ஐந்து குணாதிசயங்களும் தேவை என்று நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாலாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில பேசிக்கா அந்த கிறிஸ்டியன் யூனிட்டி என்று பார்க்கும் பொழுது ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய யூனிட்டி, ஒரே ஒரே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன் என்ற வேர்டு வந்து ஏழு முறை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே அந்த அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவன் என்று எல்லாவற்றையும் ஒரே ஒன்றே ஒன்றேன்னு குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் இந்த ஒரு காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் சொன்னோம்னா கண்டிப்பாகவே நம்மளுடைய கிறிஸ்டியன் யூனிட்டி சரியா இருக்கும். எங்க வந்து நம்ம இதுல மாறுகிறோமோ, எங்க
கொஞ்சம் கஷ்டப்படுகிறோமோ அப்ப நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்டியன் யூனிட்டி பி ஸ்ட்ரகிள். அதுதான் இங்க அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதா நாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த ஏழு காரியத்துல மூன்று காரியங்கள் திருத்துவ தெய்வத்தை குறித்தே குறிப்பிட்டிருக்கிறது. ஒரே ஆவியானவர், ஒரே கர்த்தர், ஒரே தேவனாகிய பிதா என்று திருத்துவ தெய்வத்தை குறித்தே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்ம உபாகமம் 6:4 படித்தது போல, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இன்னைக்கு திருத்துவத்தை குறித்து பல கூட்டத்தார் கன்ஃபியூஸ் ஆகிருக்க நம்ம பார்க்கலாம். நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்றதை நம்ம கேட்கலாம். நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. அவர் ஏதோ மூன்று தெய்வங்களா இருக்காங்களோன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன் அப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இல்லவே இல்லை. We know that he is one. ஆனா மூணு நபராக அவர் செயல்பட்டார் என்பதை நம்ம புரிந்திருக்கிறோம். அந்த பகுதியை பார்க்கும் பொழுது மூன்று நபர்களாக இருக்கக்கூடிய அந்த திருத்துவ தெய்வம் மற்ற நான்கு காரியங்களில அவர் இணைத்திருக்கிறார் என்பதாக இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டிக்கு அவர் கொடுத்ததாக முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பெரிய பகுதி 7 பின்னால 16 வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த திருச்சபை அல்லது கிறிஸ்தவ ஐக்கியம், கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து மிக ஒரு அழகான ஒரு பகுதியாக அதை நம்ம பார்க்கிறோம். அதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறது, கிஃப்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் என்று நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். ரோமர் 12:3 பின்பாக, 1 Corinthians 12:4 பின்பாக பவுல் திட்டமாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த மூன்று பகுதிகளையுமே நம்ம பார்க்கும் பொழுது வரங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒரே தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட வரங்களை தருகிறார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ரோமர் 12:1 Corinthians 12 போல் இல்லாதபடிக்கு இங்க சிறிது வித்தியாசமாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதை பார்க்கும் பொழுது சங்கீதம் 68:18 இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால வி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட். அதை வாசிச்சிடறேன். சங்கீதம் 68:18 அதை இங்கு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, ஏறினவர் என்பவர் இயேசுவானவர், அவர் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கிஃப்டாக பகிர்ந்து கொள்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா அங்க சங்கீதக்காரன் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், 68:18, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர், வரங்களை பெற்றுக்கொண்டீர். யூ ஹவ் ரிசீவ்ட் கிஃப்ட்ஸ் என்று கொடுக்கப்படலாம். அதை நம்ம சரியான இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு தாட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது the one who has gone into heaven has received every gifts. நம்ம தேவனுக்காக கொடுத்துக்கிற துதி சோத்திரம் சரி, நம்முடைய அர்ப்பணிப்பு எல்லாத்தையுமே அது அவர் விக்டரியாக ஒரு பெரிய விக்டரி எடுத்துட்டு இயேசுவானவர் உயிரோடு மேல உயர்த்து எடுத்துக்கப்பட்டிருக்கிறார். நம்மளுடைய எல்லா கிப்டையும் அவர் கொண்டு போயிருக்கிறார் என்பது போல சங்கீதத்தில் இருக்கிறது. பட் அதே வந்து நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர் கொண்டு போனவர் அந்த கிஃப்ட்ஸ நம்மோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். That's a beautiful thought. Something like ஒரு ராஜா போய் போர் எடுக்கும்பொழுது அந்த இடத்துல பயங்கரமா வெற்றி கிடைக்குது. அங்கிருந்து அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு அவங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிறகு அவர் தனக்குன்னு வச்சுக்கிறாதபடிக்கு மற்றவங்களுக்கு எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் த கிஃப்ட்ஸ். அதுதான் இந்த பகுதியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா அதனுடைய அர்த்தம் அதுதான். சங்கீதம் 68:18 கோட் பண்ணும் பொழுது பவுல் அதுதான் மீன் பண்ணுகிறதாக நம்ம பார்க்கலாம். சரி, சோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் த கிஃப்ட்ஸ். 1 Corinthians 12:4 பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வரங்களை கொடுக்கிறார்.
அல்டிமேட்டா த ட்ரையூன் காட் இஸ் த கிவர். இந்த வரங்களை கொடுக்கிறவர் தேவன் என்பதை மறந்தே போகக்கூடாது. இன்னைக்கு வரங்களை குறித்து பலவிதமான டீச்சிங்ஸ், வித்தியாசமான டீச்சிங்ஸ் இருக்க நம்ம பார்க்கலாம். யாராவது கன்ஃபியூஸ் ஆயிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எபேசியர் புத்தகத்தையும் மற்ற ஒண்ணு கொஞ்சம் 12 அதிகாரத்தையும் அதிகமாக நம்ம படிக்க வேண்டும். We should not be confused. வரங்களை குறித்து தேவன் வரங்களை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாச்சுன்னு பார்க்கிறோம். 11-12 வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து 11 வசனமா இருக்கும், தமிழ்ல வந்து 12 வசனத்துல பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தப்பட்டு சுவிசேஷ ஒழித்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையாகிய சபையானது பக்தி வரி தடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று போடப்பட்டு நான் பார்க்கலாம். இதுல சிலர் வந்து 5 சொல்லுவாங்க, சிலர் 4 சொல்லுவாங்க. அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர், மற்றதை வந்து மேய்ப்பரும் போதகரும் ஒன்று என்று சொல்லுவாங்க. பட் எனிவே இந்த 5 கிப்ஸை நம்ம பார்க்கும் பொழுது அதுலயும் ஒரு சில கன்ஃபியூஷன் உண்டு. அப்போ சிலர்கள் இன்னைக்கு ஒரு சில தங்களே அப்போ சிலர் சொல்லிக் கொள்றாங்க. அண்ட் ஒரு சில திருச்சபையின் பின்னணியத்துல சொல்லும் பொழுது அப்போ சிலர் பணி அப்பொழுதே முடிஞ்சிருச்சு. இயேசுவானவருடைய காலம் முதல் திருச்சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றபடி அந்த அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த புஸ்தகம் எப்போ வேதாகமம் நிறைவானதோ அதன் பின்பு அப்போஸ்தலருடைய வெளிப்பாடு கிடையாது சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் தீர்க்க தரிசனமும், ரெண்டுமே அதுதான். கொரிந்தியர்ல எழுதும் பொழுதும் செகண்ட்லி த ப்ராஃபட்ஸ் சொல்லுவாரு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அப்போஸ்தலர்களும் தீர்க்க தரிசிகளும் என்று சொல்லக்கூடிய காரியம் என்பது 7 சர்ச்சையோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தீர்க்க தரிசனம் என்று சொன்னோம்னா தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடோடு கூட சொல்றதுதான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு யாராவது எனக்கு தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்காரு, வேத வசனத்துக்கு பைபிள் இல்லாதபடிக்கு எனக்கு புதுசா கொடுத்திருக்காருன்னு சொன்னா நம்ம கான்பிடண்டா சொல்லலாம், அது தப்பும் சொல்லிடு. இப்ப நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவங்க சொன்னாங்கன்னா பிரைஸ் காட், தேவன் அவங்களுக்கு வெளிப்பாடுகள் கொடுத்தாருன்னா அந்த வெளிப்பாடுகள் இட்ஸ் ஓகே. ஆனா வேத வசனத்தில் இல்லாதபடிக்கு இருக்கிற தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார்களானால் அது தவறான ஒரு தீர்க்க தரிசனம். அதே மாதிரி அப்போஸ்தலர் பணி என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பணியும் கொடுக்கக்கூடிய அப்போஸ்தலருடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த காலத்துல ஒரு சிலர் அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் பரவாயில்ல. அதனுடைய மற்ற வேத வசனத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் நம்ம தேவனுடைய பணியாளர்களா இருக்கிறோம். அதுல முக்கியத்துவம் எடுத்து சொல்லவும்னா அப்போஸ்தலர் நம்ம அழைத்துக் கொள்ளலாம். சோ யூ டோன்ட் நீட் டு பீ டிஸ்டர்ப்ட். ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சில திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்போஸ்தலர் கீழே நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பல. அதே நேரத்துல வேத வசனத்திற்கு மேலாக யாராவது தங்களை சொன்னாங்கன்னா அது வந்து கண்டிப்பா சரி கிடையாது, ரைட்? சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் ஒரு சிலரை டீச்சர்ஸ், ஷெப்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சொல்றாரு. தட் மீன்ஸ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிஃப்ட்ஸ் தேவன் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை இங்கிலீஷ் பைபிள்ல 12-16 போட்டிருக்காரு. நம்ம 11-12 வசனத்திலையும் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி, டுவர்ட்ஸ் த மெச்சூரிட்டி. யாரு? நம்ம தனிப்பட்டவன் சரி, நம் ஒவ்வொருவரும். தட் மீன்ஸ் த சர்ச் ஷுட் க்ரோ இன் மெச்சூரிட்டி. அதற்காக இந்த வரங்களை கொடுக்கிறார். ரெண்டாவது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டாக மற்றும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வரமும் இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லணும். தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12
அதிகாரம் 7 வசனத்தை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:7. நான் சொல்ற மாதிரி இந்த அதிகாரம் அதிகமாக தேவனுடைய வர தேவன் கொடுக்கக்கூடிய வரத்தை பற்றி போட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லி அதை குறிப்பிட்டு பேசுகிறார். 7 ஆவியனுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. ஆவியனுடைய அனுக்கிரகம், அதாவது தேவன் கொடுக்கக்கூடிய வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம சரியானத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ரொம்ப ஈஸியா இருக்கிறது பார்க்கலாம். இட் இஸ் ஃபார் த காமன் குட். அவனவன் சொல்லும் பொழுது தன்னுடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, அவனவனுடைய என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இட் இஸ் ஃபார் த கம்யூனிட்டி, இட்ஸ் ஃபார் த காமன் மேன் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு யாராவது இதை தப்பா சொன்னாங்கன்னா, அவனவன் சொல்லும் பொழுது நான் ஒரு எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சு, அது என்னுடைய பிரயோஜனத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதான் வேதவசனமே சொல்லுது அவனவன் சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பா சொன்னாங்கன்னா அது தப்பான ஒரு இன்டர்பிரேஷன். 1 கொரிந்தியர் 12:7 இங்கிலீஷ்ல அந்த ப்ராப்ளமே கிடையாது. இட் இஸ் ஃபார் த காமன் குட் என்று போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். எனவே இன்னைக்கு வரங்கள் பல கொடுக்கப்படுகின்றன. அதை நாம் எப்படி உபயோகிக்கிறோம், எதற்காக உபயோகிக்கிறோம் என்பதுதான் இந்த முதல் பகுதியில நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அப்படிதான் வி ஹவ் டு வாக் இன் வாக் டுகெதர் என்று நம்ம பார்க்கலாம். பின்னால் இருக்கிற வசனங்களை நான் வேகமாக முடிக்க சொல்றதுனால நான் ஃபாஸ்டா போறேன். அதுக்கு முன்னால இந்த எபேசர் 4:15 நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்றது கேட்டபடி அப்படி செய்தார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அன்பாகவும் இருக்கணும் அதே சமயத்துல சத்தியத்தையும் கை கொள்ளணும். ட்ரூத், லவ் அண்ட் ட்ரூத் ஷுட் கோ டுகெதர். தட் இஸ் அ ரியல் கிறிஸ்டியன் லைஃப். நல்ல ஞாபகத்துக் கொள்வோம். இன்னைக்கு ஒரே நேரத்துல ட்ரூத்னு சொல்லி ரொம்ப ரிஜிடா இருந்துட்டு அன்பே இல்லாம இருக்கலாம். அதுல இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு லூஸ் லைஃப், அன்பு அன்புன்னு சொல்லிட்டு ஒரு எந்த விதமான ஒரு உண்மையே இல்லாதபடிக்கு கூட இருக்கிற வாழ்க்கை காணப்படுகிறது. இப்ப யாராவது நம்ம தப்பு செய்யறவங்களை நம்மளுடைய ஐக்கியத்துல பார்த்தோம்னு சொன்னா அவங்களை திருத்தலாம். ஆனா எபேசியர் 4:15 குறிப்பிட்டிருக்கிறது போல அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும்படி அவங்களை திருத்த வேண்டும். அன்புடன் சத்தியத்தை செய்யணும். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் வென் வி டாக் அபவுட் த மெச்சூரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். அந்த திருச்சபை மெச்சூரிட்டியில வளரும்னு சொல்லும் பொழுது அந்த காரியமும் மறந்து போக வேண்டாம். ரைட். இந்த நியூ செல்ஃப் என்று நம்ம போடும் பொழுது 4:17 பின்பாக இருக்கிற பகுதியில அதை 3 பிரிவா நம்ம பிரிக்கலாம். அதுல முதல் 3 வசனங்கள், 17:19 வரைக்கும் இருக்கிறத குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா, தங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி சொல்ல, அது 2 சொல்லிட்டார். ஆனா இங்க சொல்லக்கூடிய வாழ்க்கை என்னன்னா, இயேசுவை அறியாத மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, த பேகன் லைஃப். அதுல 2 குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 1 வந்து அவங்களுடைய புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மைண்ட், தே மே பி பிரில்லியன்ட், படிக்கிறதுல பிரில்லியன்ட், வேலை செய்யறதுல பிரில்லியன்ட், மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய தன்மையில தே ஆர் கண்டிப்பாகவே புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள். 2 அவங்க இருதய கடினம் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய வெளிச்சம் இல்லாதபடிக்கு வாழக்கூடியவங்க. சோ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதபடிக்கு இருக்கிற வாழ்கிற மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களை நம்ம மோசம் சொல்லி அவங்களை கேவலம் நம்ம சொல்றதுக்காக இல்ல, அவங்களோட நாங்க பெட்டர்னு சொல்றதுக்காக நம்ம சொல்லவே இல்லை. அவங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவங்க ஞானிகளா இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்காதபடிக்கு, ஆண்டவரை குறித்தான ஒரு அறிவு கிடைக்காதபடிக்கு, இங்கிலீஷ்ல நல்ல வேர்டு யூஸ் பண்ணிக்காங்க, இக்னரன்ஸ். தேவர் இக்னரன்ஸ், தேவர் என்ற வேர்டு உபயோகிச்சிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலி தேர் இக்னரன்ட். அது நிமித்தமாக அவங்க மறித்து போனவர்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்து போனவர்களாக காணப்படுகிறாங்க. ஆனா 20 பாருங்க, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும் பொழுது அப்படியே நீங்க கேள்விப்படவே இல்லை.
உங்களுடைய மைண்ட், உங்கள் மனம் புதிதாகனதானதா நம்ம பார்க்கலாம். நம்ம இருட்டில் இருந்தோம் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதை கிறிஸ்தவ வாழ்க்கை குறிப்பிட்டு சொல்லுகிறது. அதை தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். நாட் ஒன்லி தட், நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, நாம் போதிக்கப்படுகிறோம், அவராலே போதிக்கப்படுகிறோம். நாம் புதிதான மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய வசனம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்பதை அறிந்திருக்கிறோம். 25 வசனத்துல அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர், அதான் நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன், The church is a new self என்று சொல்லும் பொழுது 25 வசனத்தை கனெக்ட் பண்ணோம்னா, நம்ம புதுசா வந்துட்டோம், புது ஜீவன் உள்ளவர்களா வந்துட்டோம், பழைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு இருக்கிறோம் சொல்லி நின்று விடாதபடிக்கு சமுதாயம், நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாம் எப்படி வாழ வேண்பதை உடனடியாக கனெக்ட் பண்ணுகிறார். அதனாலதான் அந்த கமெண்டேட்டர் ரே ஸ்டெட்மேன் சர்ச் இஸ் அ நியூ செல்ஃப் சொல்லுகிறார், பழையவர்களை எழுத்து போட்டுட்டு புதிதான விதத்திலே வாழக்கூடிய ஒரு திருச்சபைன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் தான் திருச்சபை, அதை மறந்து போக வேண்டாம். 22 பாருங்களேன், அந்தபடி முந்தின நடிக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளிலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ நியூனஸ், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இஸ் அ நியூனஸ். நம்ம பழைய காலத்துல இருந்தோம்னா அது நம்மளுடைய ஃபெலோஷிப்பே வித்தியாசமா இருக்கும். இப்போ இட்ஸ் அ நியூ செல்ஃப் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்த பகுதியை ஜான் ஸ்டார்ட் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த எனக்கு இந்த 4:32 முடிச்சுட்டு 5 தனியா படிக்கிறது தான் வழக்கமா நான் செய்யறது. வாக் இன் லவ், வாக் இன் லைட் சொல்லி தான் நான் வழக்கமா டீச் பண்ணுவேன். இப்ப நான் படிச்சு பார்க்கும் பொழுது He is very much connecting the contrast. அதுல 6 contrast அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். குயிக்கா நம்ம பார்க்கலாம். இந்த 4:25 பின்பாக நம்ம திருச்சபையாக ஒரு புதிய செல்ஃபாக மாறின பின்பு எப்படி நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையில, கிறிஸ்தவ சமுதாய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த கான்ட்ராஸ்ட் வந்து பட் வருது நீங்க பார்க்கலாம். முதலாவது காரியம், ஒருவருக்கொருவர் பொய்யை களைந்து போட்டு பிறனோட மெய்யை பேச கடவன். இவர் பார்த்தா ரொம்ப சிம்பிளா தெரியுது, ஆனா எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நம்மளுடைய திருச்சபையில, நம்மளுடைய கிறிஸ்தவ ஐக்கியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பரண்டா இருந்தோம்னா, உண்மையை மட்டும் நம்ம பேசணும்னு சொன்னோம்னா என்ன குளோரியஸ் பலிச்சு பார்க்கும். இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாதபடிக்கு கிரேன்னு நம்ம வந்துட்டோம். நான் உங்களுக்கு பொய்யும் சொல்ல மாட்டேன், உண்மையும் சொல்ல மாட்டேன், அதுக்கு நடுவில் ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு. தட்ஸ் நாட் த வே. இந்த நியூனஸ்குள்ள நம்மளுடைய திருச்சபை, நம்மளுடைய கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இருக்கணும்னு சொன்னா, There cannot be something gray. Either it should be black or it should be white. இரண்டாவது காரியம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அது வந்து நம்மளுடைய we can lose a temper. கோபம் கொள்வது பாசிபிலிட்டி, ஆனா அதை பாவம் செய்யத்துக்கு அளவுக்கு போயிடக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பவுலுக்கு கோபம் வந்துச்சா? ரொம்ப கோபம் வந்துச்சு. பர்னபாவோட ரொம்ப சண்டை போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சில 15 வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு இவ்வளவு கோபம் வந்துச்சு. அவர் அந்த சபைய புறஜாதிகள் வந்து சந்திக்க வேண்டிய அந்த இடத்த அவங்க பிசினஸ் பிளேஸ மாத்திட்டாங்க. அதனால புறஜாதிகள் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாதபடிக்கு அங்க ஆடு மாடு பணம் மாத்தக்கூடியவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவருக்கு மிகவும் கோபம் வந்து அவங்களை துரத்தி விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எனவே we can be angry, நம்ம கோவப்படலாம், ஆனா
பாவம் செய்யாமல் இருக்கிறது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அது இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொள்ளாதீர்கள் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அதே போல திருடுகிறவன் இனி திருடாமல் குறிப்பிட்டுகிறார். ரொம்ப அதாவது ஆசிரியர் பத்து கட்டங்கள் இருந்து சொல்வது போல அவர் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்மளுடைய கிறிஸ்தவ ஐக்கிய வாழ்க்கையில ஒருத்தர் திருடுறது, இட்ஸ் நாட் ஒன்லி மணி, இட் குட் பி எனி திங், மற்றவங்களுடைய நாலேஜ், மற்றவங்களுடைய டைம், மற்ற காரியங்களை நம்ம திருடவளா காணப்பட்டோம்னா தப்புதான். நமக்கு ஸ்டீலிங் சொன்ன உடனே ஏதோ திருட வந்து வீட்டுல இருந்து பணத்தையும் ஜொல்லையும் திருடிட்டு போற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் இன் மெனி வேஸ் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனத்துல திருட்டுத்தனமா வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இருக்கிறது. அதைக்கு பட் என்று அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்னா, தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கிறவன். ரொம்ப அழகா சொல்றார், rather they can work hard என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யங் பீப்புள் தயவுசெய்து யூ டேக் திஸ் மேட்டர் வெரி சீரியஸ்லி. ஒரு காலத்துல வந்து ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் பார்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப். ஒரு காலத்துல அது ஒரு கல்ச்சர், அதாவது வேலை செய்யறது. இன்னைக்கு நாட் லைக் தட், இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். ஒரு சில சபைகளில வாலிப பிள்ளைங்களை வேலை செய்ய வைக்கணாவே முடியாதுன்னு சொல்ற காலமா போயிடுச்சு. ரீசெண்டா ஐ திங்க் ஒரு மாசம் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளோட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கெல்லாம் வாலிபலா இருக்கும் பொழுது சபையில பாஸ்டர் சொல்றதுக்கு முன்பாகவே போய் செய்யணும்னு ஆசைப்படுவோம், துடிப்பாக திருச்சபையின் காரியங்களை செய்வோம்னு பார்ப்போம். இன்னைக்கு மற்றவங்க செய்யட்டும், நான் வந்து அப்படிலாம் செய்யறதுக்கு அவ்வளவுக்கு நான் கீழே இறங்கி போக மாட்டேன் சொல்லக்கூடிய எண்ணம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அது சபையில மட்டுமல்ல குடும்பத்திலும் அதுக்கு நம்ம பார்க்கலாம். சோ நலமான வேலையை செய்து பிரயாசப்படக்கூடிய தன்மை நமக்கு கண்டிப்பா தேவை. நாலாவது காரியம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெற்ற பசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லிட்டு சகலவிதம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்திக்கான நல்ல வார்த்தைகளை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக உண்டாகும்படி பேசுங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்தது நம்முடைய வார்த்தைகளை குறித்து சொல்லுகிறார். அதே தான் நம்ம கொலோசியர் புஸ்தகத்துல நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். கொலோசியர் 4:6 கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான் சொல்லுகிறார், அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபி பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றதுமாய் இருப்பதாக. பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நாம் பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டா என்னன்னா, கெட்ட வார்த்தை என்று சொல்லும்பொழுது ஏதோ மற்ற பிள்ளைங்க பேசுற மாதிரி கெட்ட வார்த்தைன்னு இருக்காது. நம்மளுடைய என்னது ஈவில் டாக்ஸ், மற்றவங்களை புறங்கூறுதல், மற்றவங்களுக்கு மற்றவங்க பேரை கெடுக்கிறது, அது மாதிரி காரியங்கள் இன்னைக்கு சபையில அதிகம் அதிகமா இருக்க நம்ம பார்க்கலாம். நேரம் பார்க்கும்பொழுது ஹலோ ஹலோன்னு பேசிக்குவாங்க, ஆனா பின்னால போய் புறங்கூறது, அவங்க வாயினாலே கெட்டவங்கன்னு சொன்னா, அது மாதிரி இப்ப நிறைய பேர் நம்மளுடைய ஐக்கியங்களில நம்மளுடைய சபையில நம்ம பார்க்கிறோம். We have to be very careful with our words. சோ கெட்ட வார்த்தைன்னு சொன்னோன்னா ஏதோ நம்ம மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது மட்டும் கெட்ட வார்த்தைன்னு நினைக்க வேண்டாம். இங்க வந்து மவுத் ஃபார் ஈவில், தவறான வார்த்தைகளை பேசக்கூடியதுல இருந்து மிகவும் கவனமா இருக்கணும். நம்ம எல்லாருமே எச்சரிக்கப்படுகிறோம். 31-32 தான் ஜான் ஸ்டாட் மீதி இருக்கிற 2 அவர் கனெக்ட் பண்ணுகிறார். அதுல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்லுகிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு பிட்டர்னஸ் இன்னைக்கு எவ்வளவு ஜாஸ்தி நம்மளுடைய ஃபெலோஷிப்ல நம்மளுடைய சர்ச்ல இருக்கிறது, எங்க பார்த்தாலும் தட்ஸ் வெரி வெரி சேட். நான் யார் பெரிய ஆளுன்னு சொல்லி பாக்குற மாதிரி, அல்லது அவன் செஞ்ச தப்ப பார்த்துட்டு மன்னிக்க முடியாம இருக்கிற காரியம் என்று பல பல காரியங்களில நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய திருச்சபையில நம்மளுடைய
ஐக்கியங்கள் இல்ல இந்த வசனத்தின் அடிப்படையில வாழ்ந்தாங்கன்னு சொன்னா தேர் லைஃப் வில் பி வெரி டிஃபரெண்ட் வெரி டிஃபரெண்ட் லீவ் அலோன் யுவர் சர்ச் நம்ம பார்ட்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓன் ஃபெலோஷிப்ஸ்லே பாருங்களேன் இப்படிப்பட்ட காரியங்கள் இவ்வளவு கசப்பான காரியம் மூர்க்கோம் மற்ற பல விதமான அசுத்தமான காரியங்கள் நம்முடைய ஃபெலோஷிப்ல வர்றது மிக வருத்தமான ஒரு காரியம் அதை விட்டுவிட்டு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிங்கன்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு வசனங்களை இதை கனெக்ட் பண்ணுகிறார் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசன காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கன்னு சொல்லுகிறார் சோ இந்த கிளியர் கட் கான்ட்ராஸ்ட நாலாம் அதிகாரத்தையும் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தையும் கனெக்ட் பண்ண முடியும் மீதி இருக்கிற ரெண்டு வசனங்கள் அசுத்தமான வாழ்க்கை டோன்ட் ஜோக் அபவுட் செக்ஸ் என்று ஜான் ஸ்டாட் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அல்லது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமானமும் பொருளாசியாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படக்கூடாது அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் இது வந்து நான் கிறிஸ்டியன்ஸ்க்காக சொல்லல அல்லது நீங்க முன்னால் இருக்கும் பொழுது அப்படி இருந்தீங்கன்னு நான் சொல்லல இப்போ இந்த கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்த பிறகு யூ டாக் லைக் திஸ் யூ பிஹேவ் லைக் தட் பொருளாசை வேசித்தனம் அசுத்தமான காரியங்கள் இருக்கிறத நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஸ்தோத்திரம் சொல்லுதலே தகும் என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குது இட்ஸ் கிளியர்லி அ கான்ட்ராஸ்ட் வித் தேங்க்ஸ் கிவிங் வில் பி லைக் தட் லவ்லி கான்ட்ராஸ்ட் இதுக்கு முன்னால் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பயமா இருக்குது அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதுன்னு சொல்லி பவுல் ரொம்ப எச்சரித்து சொல்லுகிறார் புத்தியினமான பேச்சு பரியாசம் இவைகள்லாம் உங்களுக்கு தகுதி இல்லவைகள்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடிய காரியம் தேங்க்ஸ் கிவிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வென் யூ திங்க் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் நம்மளுடைய புதிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்த பின்பு கிறிஸ்தவ ஐக்கியத்திலே நம்ம வளர்கிறோம்னு சொல்லும் பொழுது நமக்கு நன்றி உள்ளவர்களா நம்ம இருப்போமானால் இப் அவர் ஹார்ட்ஸ் ஆர் ஃபில் வித் தேங்க்ஸ் கிவிங் கண்டிப்பாகவே இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள் நம்மளை விட்டு போயிடும் ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் அடுத்த சைடில் இருக்கிற நல்ல காரியங்களை நான் செய்யணும்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா நான் உண்மையா இருக்கணும் நான் எப்பவுமே நீதியுள்ளவனா இருக்கணும் நான் அதிகமாக வேலை செய்து என்னுடைய கையில நிற்கக்கூடியவனா இருக்கணும் நான் நல்ல காரியங்களை செய்வதற்கு பேசுறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கணும் மன்னிக்கிறதுக்கும் அன்பு கூறுவதற்கும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அதே போல நன்றியுள்ளவனா இருப்பேன்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சோன்னு சொன்னோம்னா மற்ற காரியங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில குறையதை நம்ம பார்க்கலாம் சோ தேர் ஷுட் பி அ ரியல் பேலன்ஸ் அதாவது செய்யக்கூடாது என்பதை நம்ம செய்யாம இருக்கணும் தேர்ஸ் நோ டவுட் அபவுட் இட் negative things have to leave but positive things should come alladhu positive nam seiya vendiya kaaryangal adhigam adhigamaga valarum poludhu poirum irittu nam vittu eppadi pogum light vara vara irittu poirum indha room ku irittu aakna nanachittu irundhana na light kondara kondara andha irittu poirum na irittu poon solla na solla mudiyadhu so நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருட்டான காரியங்கள் காணப்படும் பொழுது ஐ ஹவ் டு பிரிங் த லைட் பரிசுத்தம் உண்மை நீதி நியாயம் அன்பு மன்னிக்கிற தன்மை நன்றியுள்ள இருதயம் அதெல்லாம் எனக்குள்ள வர வர அந்த லைட் உள்ள வர வர இருட்டான காரியங்கள் என்னை விட்டு போயிடும் என்பது சத்தியம் கடைசி பகுதிக்குள்ள போகலாம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை இந்த 3 வசனத்தின் நிமித்தமாக கனெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலா 8 வசனத்துக்கு பின்பாக கிட்டத்தட்ட நம்ம படித்த மாதிரியே தான் போறது நம்ம பார்க்கலாம் ஆனா இன்பிட்வீன் இந்த 3 வசனம் பழைய வசனத்தோட கனெக்ட் பண்ணி சொல்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது கண்டிப்பாகவே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் யாருக்கு சொல்றார் It's not an evangelistic one.
அன்பிலிவர்ஸ்கார் சொல்லல, பவுல் இங்க எழுதும் பொழுது புதிதான டிரெஸ் போட்டிருக்கிற அல்லது புதிதான ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு சொல்லுகிறார். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசை உள்ளவனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. So think of God's kingdom. The unholy things cannot go into the kingdom of God. அதனால அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதை நாம் பார்க்கலாம். நீங்கள் உங்களை வீணான வார்த்தைகளினாலே ஒருவனும் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பங்காளிகளாய் இராதிருங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே இந்த நியாய தீர்ப்பு குறித்தான ஒரு பயம் நமக்கு மிகவும் தேவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியாய தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆகும், சபையில. ஃபர்ஸ்ட் வந்து நாட் வித் நான் கிறிஸ்டியன்ஸ் அல்லது கிறிஸ்தவங்களை எதிர்க்கிற மத்தியில நியாய தீர்ப்பு வரும்னு யோசிக்க வேண்டாம். நியாய தீர்ப்பு திருச்சபையில தான் வரும். இப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கை அசுத்தமான செயல்பாடுகள் கிறிஸ்துவை நேசிக்கிற மக்கள் மத்தியில வரும் பொழுது ஐக்கியத்துக்குள்ள வரும் பொழுது அது ஒரு பெரிய தவறான ஒரு ஈடுபாட்டையும் அதோடு கூட தவறான ஒரு கான்சிக்வன்சஸையும் விளைவுகளையும் உண்டாக்கிவிடும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால இந்த மூன்று வசனங்கள் மிக முக்கியமான வசனங்களை நான் பார்க்கிறேன். நியாய தீர்ப்புக்கு பயந்து நாம் தொடர்ந்து நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். மறுபடியும் இந்த ட்ரூ லைஃப் ஸ்டைலை பற்றி பேசும் பொழுது மூன்று வார்த்தைகள் சொல்லலாம். முன்னால வந்து ஆறு கான்ட்ராஸ்ட் பார்த்தோம். இங்க மூன்று ஆல்மோஸ்ட் லைக் கான்ட்ராஸ்ட் மாதிரி தான், ஆனா ரொம்ப பாசிட்டிவா சொல்றதை நீங்க பார்க்கலாம். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். லிவிங் இன் த லைட், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அதை பற்றி தான் அவர் 14 வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார். தூங்குற நாம் வெளிப்போடு கூட இருந்து வெளிச்சத்துக்குள்ள நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வார்த்தை என்று அறிமுகப்படுத்தின உடனே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம் ஒளியை குறித்து சொல்லுகிறார். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளிக்கு சாட்சியா வந்தவனே சொல்லுவார். இயேசுதான் அந்த ஒளி, யோவான் ஸ்நானகன் அந்த ஒளிக்கு சாட்சியாய் வந்தார் என்பதை யோவான் எடுத்தவன குறிப்பிட்டு சொல்லுகிறார். So when we think of Christian life, light is very important. அதை குறித்து நீங்க ஒரு தனி ஸ்டடியை வைக்கலாம். ஒரு வேர்ட் ஸ்டடி பண்ணீங்கன்னா லைட் இருந்தாவே ஒரு பெரிய ஸ்டடி. இட்ஸ் நாட் தட் ஏதோ நம்ம எவ்வளவு பிரைட்டா இருக்கிறோம் எவ்வளவு பிரைட்டான லைட்ல இருக்கோம் சொல்றது கிடையாது. நம்முடைய இருதயம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த மாதிரி ஒரு லைட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியது மிக முக்கியம். டார்க்னஸ் இருக்கா? வெரி மச் பாசிபிள். ரோமர் 5:6-7-8 அதிகாரங்களை படிச்சோம். அதை பார்க்கும் பொழுது அந்த பாவத்தின் விளைவு பாவத்தின் தன்மை எனக்குள்ள காணப்படும். இருட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஆனா வெளிச்சத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது 15 வசனத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நாட்கள் பொல்லாதவர்களாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணும் என்று சொல்லுகிறார். ஞானமா நடக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த சமுதாயத்துல வாழும் பொழுது கிறிஸ்தவங்க ஞானமா இருப்பாங்கன்னு சொல்றது வந்து ஒரு தட்ஸ் அ ரியாலிட்டி. ஆனா இன்னைக்கு அது குறைஞ்சு போயிட்டு இருக்கிறது. நான் முன்னாலே சொல்லிட்டேன், உலக பிரகாரமா ஞானம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்து நிமித்தமாக வருகிற ஞானம் படிக்கிற இடத்துலயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் They'll be bright lights. They'll be என்னது ஒரு ஞானமா நடந்து கொள்வாங்க. So I'm not talking about university first வரணும் அல்லது வேலை செய்யும் பொழுது உடனே நமக்கு ப்ரொமோஷனா போயிட்டு இருக்கணும். அது வந்து உலகத்தின் பிரகாரமா ஞானம். பட் இந்த ஞானம் நம்ம யாக்கோபு புஸ்தகம் 3 படிச்சது போல அப்படிப்பட்ட ஞானத்தோடு இருக்கணும். கடைசி பகுதி பரிசுத்த ஆவியானவராலே ஆளப்படக்கூடியது. துன்மார்க்கத்துக்கு எதுவான மறுபார்வை கொள்ளாமல் ஆவியினால் நிரப்பப்படுதல் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வருகிறது. இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய காரியம். எப்படி
கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஒரு பெரிய பிரச்சனையும், அதே மாதிரி ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் இன்னைக்கு திருச்சபைகளில் பலவிதமான தவறான போதனைகளை கொடுத்து கொண்டிருக்காங்க. We need to be controlled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிரப்ப மாட்டார். எபேசியர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்து விடுகிறார் ரட்சிக்கப்பட்டவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அப்ப நான் சொன்னேன் முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல இப்போ அவர் நிரப்புவதற்கு அவரை ஒப்புக் கொடுங்கள் சொல்லுகிறார். ஹீ இஸ் அ பர்சன், அவரை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லிட்டு 4 அதிகாரத்துல படிச்சோம். ஹீ இஸ் அ பர்சன், அவர் வந்து ஒரு பவர் கிடையாது, அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தக்கூடிய ஒரு ஆவி கிடையாது, அவர் நபர். அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆளுகைக்குள்ள வரும் பொழுது கண்டிப்பாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இங்க குறிப்பிட்டது போல நம்ம அனுபவிக்க முடியும். சின்ன ஒரு அப்சர்வேஷன், கொலோசியர் 3 அதிகாரத்துல இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் அங்கேயும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா அங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னா தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மளால சொன்னேன் there is a many many comparative study between எபேசியருக்கும் கொலோசியருக்கும் நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு பகுதி. நம்ம தேவனுடைய வார்த்தையை அதிகம் அதிகமா கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வழிநடத்துகிறார். நம்ம பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய வசனம் மிக முக்கியமாய் காணப்படுகிறது என்பது சந்தேகமே கிடையாது. இந்த பகுதிகள் அது நமக்கு போதிக்கிறது. முடிக்கலாம். 3 கேள்விகள். How do I use God-given gifts for the maturity of others? அல்லது திருச்சபையின் வளர்ச்சிக்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட்ஸ நான் எப்படி உபயோகிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ரெண்டாவது காரியம், நிறைய கான்ட்ராஸ்ட் பார்த்தோம். Am I a peacemaker or a troublemaker in the fellowship? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். மூணாவது காரியம், கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், வாட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பதை நான் எப்படி அறிந்திருக்கிறேன், அது எப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமை வேத பகுதிக்காக நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் எபேசியருக்கு ஆலோசனையாய் சொன்ன அநேக வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் எங்களுடைய திருச்சபையின் வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் எவ்வளவு தேவை என்பது நாங்கள் உணர்கிறோம். நானும் நாங்களும் இதை அபியாசப்படுத்தத்தக்கதாக நீக்கிருபை பாராட்டும். இன்னும் அதிகமாக உம்முடைய வேதவசனத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ளாக நான் வளரத்தக்கதாக, பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ளாக வரத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து நாளுக்கும் இந்த பகுதியை நாங்கள் முடிக்கும் பொழுது பரிசுத்தாவியான உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.